தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே நின்னே தன்ன. இவர் நல்ல ஒரு அருமையான பாடலுடன் இந்த நிகழ்வை நாம் தொடங்க இருப்பதற்கு முன்னால் ஏன் சட்ட காசிங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு வந்த, எதன் அடிப்படையில இது நடந்தது? இல்ல, நம்ம வந்து சட்ட கசங்கிறத பத்தி யோசிக்கிறோம், வேற எது கசங்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை கசங்கி போய் அதை அயன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய தந்தைகளை பற்றி நாம் எப்போவாது பேசியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சனா அந்த கேள்விக்கான விடை கிடைச்சிடும். விடை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அந்த விடையை தேடும் ஒரு நிகழ்வா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு தந்தையர்களை பற்றி, தமிழ் சினிமாவில் வந்த தந்தைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு ஒரு துதிவாடல் நிகழ்வு ஒரு காலடி எடுத்து வைக்கிறோம். ஏழை அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். அந்த படத்தில் என்னென்னா, அப்பாவை பற்றி தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையன் கடைசியில் சரியாக புரிஞ்சுக்குவான். ஓ, தப்பாகவே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய உத்தமனாக இருக்காங்கிற மாதிரி அந்த படத்தில் காண்பிக்கப்படலாம். ஒரு சல்லி, அதனால் அவன் மகன் சரியாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் கடைசியில் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறதான் கதையாக நான் பார்க்குறேன். இதுல முத்துக்குட்டி வந்து ஒரு அடாவடி அப்பாவா வருவார். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும், முத்துக்குட்டி என்னதான் அடாவடியா இருந்தாலும் அவர் வந்து ஒரு இயற்கை முறையில வாழ்வாங்களோ, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இயற்கையோடு ஒன்றி ஒன்றி வாழ்வாங்களோ, தற்சார்பு. அந்த இயற்கையோட ஒன்று வாழ அவருடைய தந்தை வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழக்கூடியவர். எப்படி தெரியலையே, எப்படின்னா அந்த குழந்தைங்களோட அப்பா யாரு? எந்த குழந்தைங்களோட அப்பா? நீங்க படத்துல பாத்தீங்களா? முத்துக்குட்டி. முத்துக்குட்டி அவங்க அம்மா யாரு தெரியல? எப்படி? ஏன்னா இது தந்தையை பற்றிய படம் அப்படிங்கறதுனால. இல்ல, அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சு? அவங்க இறந்துருப்பாங்க. அது எப்படி தெரியுமா இறந்தாங்க? சுகப்பிரசவம் பாக்குறேன்னு வீட்டுல போட்டு போயிட்டாங்க, அப்படி இறந்துருப்பாங்க. அதனால சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு தந்தையை பற்றிய படமா இருக்கும்னு. இது அப்பாங்கிற ஒரு படத்தில் வரக்கூடிய கேரக்டர் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதோட தொடர்ச்சியா இருக்குமோன்னு என்னுடைய ஒரு கேள்வி சார். அதுல அந்த அப்பா வந்து முத்துக்குட்டியா இருக்க மாட்டார், ஒரு நல்ல அப்பாவா இருப்பாரு. இதுல வந்து முத்துக்குட்டி அப்படிங்கறது ஒரு அடாவடி அப்பா. அந்த அடாவடி அப்பா வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருனா, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாமுள்ள தானா வளரும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த ஒரு ஸ்பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் வந்து மனசு திருந்திடுவான் அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு படமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, தமிழ் சினிமாவில் அப்பாக்களை வந்து எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுந்துச்சு. சார், இப்போ தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்பாக்கள் கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து இன்று நீங்கள் அலச போறீங்க, துதிபாட போறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ தமிழ் சினிமாவில் வந்த அப்பாக்கள் அப்படின்னு யோசனை நமக்கு முதல்ல மைண்டுக்கு வர்றது, உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வர்றது? எனக்கு மைண்டுக்கு வர்றது செவன் சி ரெயின்போ காலனி அப்பா. எனக்கு மைண்டுக்கு வர்றது இந்தியன், உனக்காக மீசை அளந்த சேனாபதி, இன்னைக்கு உன்னையே அளக்க ரெடியா. அவன் தான் என்னுடைய மனசுக்கு வரான். செவன் சி ரெயின்போ காலனியில கதிரோட அப்பா, அவர் பேர் என்ன? அவர் வேலைக்கு பிடியால போடல. எங்கேயுமே இருக்காது சார். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் பெயரே கிடையாது. கதிரப்பா, பிரபுப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மகன் வழி பெயர்களாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில். படத்துல ஹீரோ யாரோ, ஹீரோவோட அப்பா அவ்வளவுதான், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை அப்படிங்கறதான் ஒரு சோகமான ஒரு செய்தி. கதிரோட அப்பா பார்த்தனா ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்ரேல். ஏன்னா நிறைய அப்பாக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் அப்பாக்கள். அந்த படத்துல பார்த்தனா அவங்க அப்பா அவனை போட்டு அடி அடி நடிப்பாரு, நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, அவரை போட்டு அடி அடி நடிப்பாரு. பிசிக்கல் அபியூஸ் சரிங்கிறீங்க, ஓகே ஃபைன், நிறைய அடிக்கிறாரு அவரு. எனக்கு என்னன்னா, கதிர் அப்படி தருதலையே போனதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த அளவு கூட இருக்கலாங்கிறதான் அப்படி அடிக்கிறனால. இல்ல, இன்னொன்னு என்னன்னா, கதிருக்கு வந்து படிப்பு வரல, படிப்பு வரல. அவனுக்கு அடுத்து அவனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கலாம். இல்ல அவனுக்கு ஏதாவது ஆசிரமம் ஈசிரமம் கட்டி கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம். அதெல்லாம் இல்ல. ஏன்னா அவனுக்கு வந்து பைக் மெக்கானிக் அப்படிங்கறது தெரியும். பைக் திருடி விற்கிறப்ப அதை வந்து ஒரு அனிதாவால கதிருக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்க முடியறப்ப ஒரு அப்பாவை உன்னால கண்டுபிடிக்க தெரியாதா? இது என்னன்னா, படத்தோட ஒரு பெரிய ட்விஸ்டை யோசிச்சு பாருங்களேன். இப்ப கதிரோட அப்பா வந்து கதிருக்கு வந்து படிப்பு வரலன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, உனக்கு என்னப்பா வரும், ஓகே இதெல்லாம் தெரியுமா, பைக் மெக்கானிக், உனக்கு ஒரு மெக்கானிக் சேர்த்து விடுவா, அவன் அதுல பெரியாலாம் வந்திருப்பானா? கடைசியில வந்து அவங்க அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி படத்தை முடிச்சிருக்கணுமா, என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு புரியல. அப்படி இருந்தால் அனிதாங்கிற ஒரு கேரக்டர் அநியாயமா லாரியில் அடிபட்டு செத்துருக்காது சார். அப்படி ஒரு நிகழ்வை, அந்த ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்க விடாம தடுத்துருக்கலாம்ல. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. தார்மீக ரீதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு காதலி வந்து தன்னுடைய காதலனுக்கு என்ன வேணும், என்ன தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாள்ல, அது ஏன் ஒரு அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவகிட்ட இருக்கிறது அப்பா கிட்ட இல்லை.
அவன் கடைசியாக லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் பைக்கே மாட்டிருக்குருவான். அது வரைக்குமே அவன் சொன்னது அவன் கேட்டதாக நான் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு அந்த படத்தில் ஒரு பிடிச்ச சீன் என்னென்னா, அத்தனை நாள் திட்டிகிட்டு இருந்த அப்பா வந்து வேலை கிடச்சதுக்கு அப்புறமும் திட்டி அனுப்பி விட்ருவேன். இன்னைக்கு 2:00 வேலை, எத்தனை பேர் தவங்க எடுக்கிறான். இப்படி காசு வந்ததுக்கப்புறம் பேசணும்னா அப்பனை தப்பாக நினச்சிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டிகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு வழியான ஒரு அப்படி சைடில் அழுதுகிட்டு இருப்பாரு ரவி கிருஷ்ணா, தன் தேர்ந்த முதிர்ந்த நடிப்பால் அங்கே வந்து வெளிப்படுத்திகிட்டு இருப்பாரு. இதே மாதிரி மைண்ட் செட் கொண்ட இன்னொரு அப்பாவை நான் பார்க்கறது வந்து பொல்லாதவன் படத்தில் வரக்கூடிய பிரபுப்பா. இன்னொரு பெயர் இல்லாத ஒரு ஜந்து. அவருடைய பெயரும் விக்கிபீடியாவில் போடவில்லை. அதாவது அப்பாவோட பேக்கெட்டில் இருந்து 500 ரூபா நோட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு 50 ரூபா நோட்டை வச்சிடறாரு. அது வந்து அப்பாவுக்கே தெரியல வேலை இருக்கும். மகன் வந்து அந்த இடத்துல தன் தந்தைக்கு ஒரு உதவிதான் பண்றான். அப்பா 100 ரூபா நோட்டு வச்சிருக்காரு, சில்லற கிடைக்குமோ கிடைக்காதோ, டீ கிடைக்கோ பேப்பர் கிடைக்கோ போறாரு அப்படின்னா, இப்போ சில்லற மாத்திட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? 50 ரூபாய் என்ன எளிமையான சில்லறை வச்சிருப்பாரு. அதற்காக மகன் செஞ்ச ஒரு விஷயம், அது கூட இந்த கொடுங்கோல் அப்பாக்களுக்கு தப்பா தெரியுதுங்கிற மாதிரியான காட்சி அமைப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த 7 படத்துல நம்ம பார்த்தோம்ல, அவங்க அப்பா அழுகிற சீன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தோம்னா, அவங்க அப்பாவை அடிக்கிற சீன்ல என்னதான் அப்பாவே அடிக்க கையவங்கனாலும், அப்பா மேல வேணா கையை வச்சு வேலைக்கு மாடாடா வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் வந்து எந்த படத்துல இருக்கு தெரியுமா இருக்கும்? எந்த படத்துல? பாலு மகேந்திராவோட ஒரு படம் இருக்கு, அது ஒரு கணா காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தனுஷ் சொல்லுவோம். அப்படி என்ன பெத்தவன் வளர்த்தவன் பெத்தவன் வளர்த்தவன் பெத்த வளர்க்கணுங்க அது உங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லுவோம். அப்படி இப்ப இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, யாரடி நீ மோகினி, ஜட்டி குடி நான் வாங்கி கொடுத்ததுரா அப்படின்லாம் சொன்னா கூட, ஒரு சீன்ல பாத்தோன்னா இவருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சவொன்னா அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க, சார் வேலையை விட்டுரு, நான் பாத்து நான் நல்லா சம்பளம் வாங்கறல, என்ன வண்டியை நீ பாடிட்டு இறங்கு, பதுவா யாரிடம் வேலை பதுவா, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு கொழுப்பாயிருச்சு உனக்கு. அதாவது என்ன நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும், உன்னை நான் வேலைக்கு போக சொன்னது உன்னை நீ பாத்துக்கிறக்காக நான் போச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இன்னும் ஏன் காசு சோறு தின்னு இருக்கே வெக்கமா இல்லையா இல்லையா அப்படிங்க, அதற்காக உன்னை போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பாவோட கேரக்டர் அப்படிங்கிறது. தமிழ் சினிமாவில் டேபு அப்படின்னா நீ வந்து எதை சொல்லுவ? எது வந்து டேபு டாபிக் தமிழ் சினிமாவில்? ரிலேஷன்ஷிப் பத்தின டிஸ்கஷன்ஸ் ஆகட்டும், இல்ல செக்ஸ் பத்தின விஷயங்கள் ஆகட்டும், செக்ஸ் கூட இவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்றது ஒரு டேபுவா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அப்பனும் மகனும் மனசு விட்டு பேசிக்கிற மாதிரியான காட்சி வந்து பெரும்பாலும் எந்த படத்துல இப்படிதான் முடியுது. ஆனா வந்து அவங்க இருக்கும்போது பேசிக்கணுங்கிற ஒரு விஷயத்தையே வலியுறுத்த மறந்துடுறாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிக்கணும்ல, அப்பாவை பார்த்தாலே அப்படியே பேய கண்டு நடுங்கிற மாதிரி பயப்படுற அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சூழல்ல அப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால ஆளை வீட்டு கூப்பிட்டு வரலான்னு நீ எப்ப வெளியே போவ அப்படின்னு கேட்ட ஒரு படமா நான் பார்க்கிற படம் வாரணமாயிரம். வாரணமாயிரம்ல பார்த்தனா அப்பா வந்து அவ்வளோ என்ன சொல்றது ஒரு மெச்சூர்டான அப்பா. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், தமிழ் சினிமாவில் இருந்த பல ஸ்டீரியோடைப்ல உடைச்ச படம் தான் வாரணமாயிரம். ஒரு எலைட் எலைட் இல்ல இல்ல அது கிடையாது. இதுல அவங்க அப்பாவுக்கு பெயர் இருக்கு சார், கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து எப்படி மற்ற அப்பாக்கள் கிட்ட இருந்து வேறுபடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பையன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, ரோட்ல நின்று பொண்ணு கிட்ட எல்லாம் பேசாத, நம்ம வீடு சின்னதாக இருந்தா அழகா இருக்கு, வீட்டுல கிட்டன் கேம் வச்சிருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நான் பின்னாடி பாத்துட்டு இருப்பேன், கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு சொல்லி கூப்பிடுறாரு. புரிகிறது, வீட்டுல உட்காராச்சு பேசு, இங்கதான் இருக்கு அமெரிக்கா போயிட்டு வா அப்படிங்கிறாரு, அதெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி பையன் வந்து அடிக்டா இருக்கான், ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்டா இருந்தாலும் டிராவல் பண்ணு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறாரு. இப்படி பல முற்போக்குத்தனங்கள்ல நடந்த ஒரு அப்பாவுக்கான கடைசி கால நிகழ்வுனா தொண்டையில பைப் இறக்கிடுறாங்க. இது வந்து இந்த ஸ்டீரியோடைப் அப்பாக்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்பெல்லாம் முற்போக்கா இருந்த இல்லை, அதனால தான் உன் தொண்டையில பைப் இறக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு முற்போக்கா இருக்கிற ஒரு டேடி, அவர் அப்பானே நான் சொல்ல மாட்டேன் ஜாஜி, அந்த ஜாஜி கடைசியில் எப்படி வாழ்ந்துருக்கிறோம், வாழ்ந்திருக்க வேண்டும் ஆண்டு அனுபவிச்சுட்டு அப்படி ஜாலியாக போயிருக்கணும், ஆனால் கடைசியில் படாத பாடுபட்டு சீக்கு வந்து லோல் பட்டு வானம் ஆயிரம் சூழ வந்த டேடி தான் அவர். ஆக டேடி
இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவை காமிக்கிறப்ப எனக்கு ஒரு கேரக்டர் ஞாபகம் வருது என்னன்னா ரெஜினாவோட அப்பா, ராஜாராணி ரெஜினாவோட அப்பா. இந்த ரெஜினாவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து கிருஷ்ணனோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாரு. எப்படின்னா ரெஜினா வந்து சொல்லுவாங்க, அப்ப நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா, ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா. அந்த பொண்ணு வந்து, அதாவது இது எந்த ஆர்டர்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூக்குல மூட்டுற மாதிரி பக்கத்துல இருந்த அப்பா, அதுல இருந்து அப்படியே தொலை தூரத்துக்கு இப்ப போயிட்டு இருக்காங்க. அந்த தொலை தூரத்துல தூரத்துல தெரியுது பாரு ஒரு புள்ளி, அந்த அந்த இடத்துல இருக்காரு இந்த அப்பா இல்லையா? ரிலேட்டபிளா இல்லைன்னு சொல்றேன். ஆமா, புரிஞ்சுக்கிட்ட பத்தியா கடைசியாக அந்த ஜோக்கு. எனக்கு இது முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஜினா வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி போறா, ஆனால் முக்கம் வாங்கிட்டா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே முன்னாடி நின்றுட்டு இருக்கா, இவர் போவார் என்னடா வர டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு பரவாயில்லாம வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த கூட நின்று அரவணைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக இப்போ தமிழ் சூழலில் இருக்கிற அப்பாக்கள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சொல்லுவானுங்கிறத நான் இங்கே லைட்டாக நான் சொல்லட்டுமா? நீ தானே லவ் பண்ண அனுபவி, நீ தேடிட்ட வாழ்க்கை தானே அனுபவி. சாவு ஒருவேளை நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அப்ப நாங்க நாங்க வந்து டிவோர்ஸுக்கு சைன் பண்றதுக்கு நாங்க கூட நின்றுருப்போம். ஆனா இது நீ பார்த்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சூழல்ல இருக்கிற பட்சத்தில் இந்த அப்பா வந்து மாறுபட்டு தெரிகிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. உங்களோட வார்த்தைகளை திருடி நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு அப்பா, அதாவது தமிழ் சினிமாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அப்பாவா காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு அபியும் நானும் அப்பா ஞாபகம் வர்றாரு. என்னன்னா ஒரு பொண்ணு மேல ஒரு பாசம் வைக்கிற ஒரு அப்பா, அப்பா பொண்ணு கேட்டா அப்படிங்கறக்காக பிச்சைக்காரனை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அப்பா. அப்பா டெய்லியும் அனுதினமும் நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பா, தினமும் நம்ம டீ கடைகள்லயும் சந்தைகள்லயும் சந்திக்கக்கூடிய ஒரு அப்பா. இப்படிதானே? இல்ல இல்ல, அதை சொல்லு எப்படி இருக்கணும். அது அதுக்கும் அந்த பக்கம் அந்த புள்ளிக்கு பின்னாடி அங்க காணல் நீர் மாதிரி இருக்கும்ல, அங்க தெரியற அந்த அப்பா மிராஜ். இது வந்து என்னன்னா, இப்படி இருக்கணும், அப்பாக்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற ஒரு புனிதமான ஒரு படமா இருக்கும். என்னன்னா பொண்ணு கேட்டா பிச்சைக்காரனை கூட உள்ள அனுமதிக்கக்கூடிய அப்பா, பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டா. என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை லவ் பண்றான்னு சொல்லி வந்து நின்றோம். அப்ப அந்த அப்பா கேட்பாரு, அபி நீ அபி போயிட்டான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அப்பாவுமே தான் பிள்ளைக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாங்க எல்லாம் ஓகே, ஆனா பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில வந்து என்ன ஆகும்னா, அவங்க அப்பாவுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு டிட்டாச்மெண்ட் ஒன்று உருவாகும். அதை நீங்க பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட தாழ்மையான தாழ்மையான கருத்து. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த குழந்தைங்க சின்ன வயசுல விளையாடுறதுக்கு என்ன கேட்கும், டாய். அதே மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு ஆளுக்கான டாய் தான் அந்த குழந்தை. யாரு குழந்தை? அபி குழந்தை. டக்குன்னு அதை என்ன எப்படி எடுத்து கொடுக்க முடியும், அது என்னோட உடைமை என்னோட டாய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் வந்து அவங்க அந்த குழந்தைய பாக்குறாங்க. அப்படி டாய் மாதிரி யோசிக்காம அவங்களும் ஒரு இண்டிபெண்டன்டான பர்சன் தான், அவங்களுக்கும் ஆசை எல்லாமே இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாலே அந்த டிட்டாச்மெண்ட்டை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்படி எவ்வளவோ அப்பாக்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு அப்பாவை மிஸ் பண்ணிட்டோம். யாரு? எம்டன் மகன். ஓ, அந்த கடைசியில ஒரு பொட்டு தெரியுது பாருன்னு சொன்ன தெரியுமா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து கழுத்து மேல ஏறி உட்கார்ந்து ஒரு அப்பா கட்டி பிடித்து கொண்டு இருப்பார், அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து எம்டன் மகன். நிறைய தமிழ் சமூகம் பழக்கப்பட்ட ஒரு அப்பாவா இருக்கிறவர் தான் எம்டன். அதாவது தன் பையனுக்கு என்ன பிடிக்காதோ, ஈரல் ஈரல் பிடிக்கல அப்படின்னா தேடி எடுத்து அந்த கறியில் அப்படியே தேடி எடுப்பார். தேடி எடுத்து நல்லா இருக்கும். இதுல ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனுங்க எல்லாம் குடிச்சா மட்டும்தான் இப்படி இருப்பானுங்க, குடிக்காதப்ப நார்மலா அவனை போட அடிக்கிறது, மாவை தூக்கி மூஞ்சியில வீசுறது, ஒட்டலத்தை போடுறா அடிக்கிறது, குடிச்சாங்களா பாசம், அதுவும் தப்பான ஃபுட் ஐட்டம் தூக்கி கொடுக்கறது, ஆனா அவனுக்கு பிடிச்சதை ஊட்டி விடுறா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கேட்காத ஒரு அப்பா தான் இருப்பாரு. அந்த அப்பாவை நினைத்து கிளைமேக்ஸ்ல ஒரு உருகுவார், அப்படி எவ்வளவு அடிச்சு வளர்த்தியே இருப்பா, எல்லாம் என் நல்லது தானே, நான் இப்ப உடம்பு நிக்கிறேன் பாரு, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்டை பூரா அப்பா கொடுத்துருது. இப்படிதான் அப்பாக்களை வந்து புனிதப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி எம்டன் மகன் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு அப்பா ஒண்ணு ஞாபகம் வர்றாரு, அவர் என்னன்னா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்குவாரு, அந்த அளவுக்கு ரிலேட்டட் பண்ண அப்பா. பயமா இருக்கு நீ சொல்றது. சந்தோஷ் சுப்பிரமணியம் அவனா? அவர் இன்னொரு கேடி என்னன்னா, சாப்பிட்றது கூட ஊட்டி விடுறது இல்லை இல்லை, அவர் வந்து உண்மையாகவே ஒரு பையனின் கையை பிடித்து கொண்டு, எப்படி இந்த சுறா படத்தில் வடிவேலு ஒரு கைதியின் கையோடு கட்டப்பட்டு அவன் ஒன்றுக்கு போனால் கூட இவர் கையை கொண்டு போவார்ல, அது மாதிரி அந்த பையனுக்கான பணிவிடைகளை செய்யக்கூடிய ஒரு அப்பா. வழி நடத்துறேங்கிற பேரில் கரெக்டாக வாஷ் பண்ணிட்டியா, கையை காட்டு வந்து பார்ப்பேன், இந்த மாதிரி அக்கறை எடுத்துக்கூடிய அப்பாக்கள் வெகு சிலர் இருக்காங்க. அதில் ஒரு முத்து போல இருக்கக்கூடிய ஒரு அப்பா தான் சந்தோஷ் அப்படிங்கிற பேரில் முட்டிக்கிட்டு நிற்கிறது. அதாவது டாய்லெட்டுக்கு போனால் கூட பின்னாடி உட்காந்துக்கு ஒரு பையனுக்கு பின்னாடி, நீ எந்திரிக்கிற வரைக்கும் பின்னாடி தான் அப்பா இருப்பேன்.
உனக்கு சப்போர்ட்டா இருக்காரம்மா, உனக்கு சப்போர்ட்டா அப்பா முன்னாடி சாஞ்சிருப்பேன். வெஸ்டர்ன் டைலர்லயா? பின்னாடி பின்னாடி சாஞ்சி உட்காந்துருப்பாரு. அப்பா என்ன முழுசா உட்கார முடியலப்பா, டே அல்றா அப்பா உட்கார்ந்து என்ன இருந்தது மடி மேல உட்கார. என்னன்னா பேரண்டிங் அப்படிங்கறதுல இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சோசியல் மெசேஜோட முடிக்க போறீங்க. குருபாய் அப்படிங்கிற சேனல் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இங்க அப்பாக்கள் அப்படிங்கறத வந்து தமிழ் சினிமால பூரா டாக்ஸிக்கா காமிச்சுட்டு அந்த டாக்ஸிக் பிஹேவியரை கடைசியில குளோரிஃபை பண்ணி காமிச்சிருவாங்க. அவர் பண்ணதெல்லாம் என் நல்லதுக்கு தானே பண்ணாரு. அப்பா அண்டு குழந்தைகள் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்னுமே கூட கொஞ்சம் எளிமையா அணுகிற மாதிரியும் அந்த விஷயத்தை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணுமே ஒழிய, இவங்க என்ன பண்ணுறாங்க, கடுமையாக இருக்கிற அப்பாக்கள் வந்து குழந்தைகளோட நல்லதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்பை தொடர்ந்து திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ முடிகிறப்ப இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி வளர்க்கக்கூடாது. குருபாய் குருபாய் வந்தாச்சே. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா ஜெயிக்கிறவப்பா நிக்கிறவப்பா பொதுவாக வந்து ரஜினாப்பா அப்படின்னு முடிப்பாங்க. பட் இந்த இடத்துல பெயர் இருந்தது அதிர்ச்சிடுது. எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருந்ததுன்னா அந்த படத்தில் அந்த ஜெய் வந்து உயிரோடுக்கன்னு தெரிஞ்சது இவங்களுக்கு ஒரு ஃபிட் வர அளவுக்கு அதிர்ச்சி வரும் தெரியுமா. ஜெய் செத்து போயிட்டாங்க போது இவங்களுக்கு ஒரு ஃபிட், ஐயோ அதை விட அதிர்ச்சி எனக்கு வந்து இருக்கணுமா இல்லை. அவருக்கு சிறுக்கு கொசிறு மசுருங்கிறத கெட்ட வார்த்தையே சொன்ன படம் சார் அது. அதுக்கு அயாக்கு எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த சர்வீஸ். போலாமா? குருபாய் குருபாய் வந்தாச்சு.